அதே போல திருமாவளவன் எந்த கோவிலுக்கு வந்தாலும் அவரை விரட்டி அடிக்க வேண்டும். தேவையில்லாம கட்சிக்கு வந்து ஒரு அவப்பேரை உண்டாக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ஓரம் கட்டிடணும். ரெண்டாவது, இவங்களால வந்து திமுக தலைமைக்கு நல்ல வருமானம் கிடைக்கல. இந்த மண் என்பது ஆன்மீக மண் தானே தவிர இது திராவிட மண் அல்ல. நாரதர் மீடியா நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராஜேஷ் அவர்கள். வணக்கம் ஜி. நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது பாத்தீங்கன்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை ஒரு ஜாதி தலைவராக மாற்ற விஜிக முற்படுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட எழுந்து உள்ளது. ஏன் அப்படின்னா அவரோட திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்த மாலை அணிவிக்க செல்லும் போது அவர்களோட அனுமதி இருந்தால் மட்டுமே அவருக்கு வந்து மரியாதையோ மாலையோ செலுத்த முடியும்ன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். உங்களோட பார்வையில அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தேசிய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தலைவர் அல்ல, அவர் ஒரு சாதித்த தலைவர். அவரை ஒரு சாதிய வட்டத்திற்குள் சுருக்க நினைப்பது இந்த திருமாவளவனுடைய ஒரு வேலையாக இருந்து வருகிறது. அவரை வந்து ஒரு தலித் சமுதாயத்திற்கு மட்டுமே அவர் சொந்தம் என்பதை போல திருமாவளவன் சித்தரிக்கிறார். அவர் வந்து ஒரு தேசிய தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பொதுவான தலைவர் தானே தவிர அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மட்டுமே தலைவர் அல்ல. அவருக்கு வந்து மரியாதை செலுத்துவதற்கு இந்தந்த குறிப்பிட்ட கட்சியினர் மட்டும்தான் வர வேண்டும், பாஜகவினர் வரக்கூடாது, இந்து அமைப்புகள் எல்லாம் வரக்கூடாது என்று அங்க மரியாதை செலுத்தக்கூடிய இடத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவது, செருப்பை வீசுவது, கலவரத்தில் ஈடுபடுவது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் வந்து பாஜக நிர்வாகிகள் எல்லா தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்துவதைப் போல சட்டமேதை அம்பேத்கருக்கு அவருடைய நினைவு நாளில் மாலை மரியாதை செலுத்துவதற்காக செல்கிறார்கள். அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவங்க கலவரத்தை உண்டு பண்ணணும்? ஏன் இவங்க பிரச்சனையை ஏற்படுத்தணும்? அவர் ஒரு தேசிய தலைவர், அவங்க வந்து ஒரு மரியாதை செலுத்துறாங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? இவங்க வந்து மரியாதை செலுத்துறதுனால வந்து அதாவது ஏதாவது அம்பேத்கருக்கு வந்து ஒரு ஒரு அவப்பெயர் வந்துடுறப்போதான், ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பாஜகவினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். இவர்கள் வந்து அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை அணிவித்தால் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது எல்லா சமுதாய மக்களையும் பாஜக வந்து அரவணைத்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மையான தோற்றம் தெரிந்துவிடும் என்பதற்காக திருமாவளவன் திட்டமிட்டு இது போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயலாகவே நான் பார்க்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா விஜய கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனிநாடு கேட்பது, இந்து பெண்களை இந்து சூத்திரர்கள் சொல்லி விமர்சனம் பண்றதான இந்த வகையான பேச்சுகள்லாம் இவர் பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரா அல்லது இந்து மக்களை எதிர்த்து பேசுவதாக நீங்க பாக்குறீங்களா? அதாவது நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு காணொலி பதிவிட்டிருந்தாரு. அந்த காணொலியை நான் பார்த்திருந்தேன். அதுல அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னாக்க, நான் வந்து தமிழ்நாடு கேட்கவில்லை, அதாவது அதை வந்து ஒரு தமிழ் தேசியத்தோடு இணைத்து தான் பேசியிருந்தேன், அதை வந்து வெட்டி ஒட்டி வந்து வீடியோவாக பதிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து அதுக்கு ஒரு முட்டு கொடுத்ததை என்னால் பார்க்க முடிந்தது. திருமாவளவன் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய ஒரு பிரிவினைவாதி. அவர் வந்து இந்த நாடு இந்த தேசம் துண்டாடப்பட வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு பிரிவினைவாதி. அவருக்கு வந்து இந்த நாடு ஒன்றா இருக்கக்கூடாது, இந்த மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை நீங்க வந்து பார்த்துருக்கலாம். அண்மையில் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்கும் பொழுது கோவில் எல்லாம் இடித்து விட்டு புத்தவிகாரம் கட்ட வேண்டும் என்று பேசியவர் தொடர்ந்து தமிழகத்தில் சர்ச்சையான கருத்துக்களையே பேசி வருகிறார். இவர் இன்னைக்கு வந்து சனாதன எதிர்ப்பு என்கின்ற ஒரு போர்வையில் பிற மதத்தவர்களுடைய கைகூலியாக வாடகை தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் பெயரில் தான் இவர் வந்து மனு தர்ம எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு எல்லாம் மேடையில் பேசிக்கொண்டு இவர் தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கிறார். இவர் முழுக்க முழுக்க இந்த தமிழக மண்ணில் வந்து ஒரு பிரிவினைவாதி என்றுதான் இவரை சொல்ல வேண்டுமே தவிர, இவர் வந்து ஒரு நான் வந்து ஒரு சமூக நீதி போராளி அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. ஒரு சமூக நீதி போராளி அல்ல. முதல்ல திருமாவளவன் வந்து எந்த ஒரு மதம் சார்ந்தவர்? அவர் வந்து திடீர்னு கிறிஸ்துமஸ் வந்ததுன்னா கிறிஸ்டின் ஆயிடுவாரு, ரம்ஜான் வந்ததுன்னா பாய் ஆயிடுவாரு, திடீர்னு சிதம்பரம் கோவிலுக்கு போவாரு. அவர் யாருன்னு யாருக்குமே தெரியல. இதனால மக்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் கோவிலுக்கு வந்து இவர் கோவில்ல வந்து அர்ச்சனை பண்றதுக்கோ அல்லது வந்து தீட்சர்களை சந்திக்க வந்தால் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், நீங்க தொடர்ந்து இந்து மதத்தை இருக்கு
நீங்க எதிர்க்கக்கூடிய திருமாவளவன் இந்த கோவில்ல உனக்கு என்ன வேலைன்னு கேட்கணும், கோவில் உள்ள உள்ளாலும் திருப்பி அனுப்பணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் சிலைக்கு ஒரு இந்துத்துவவாதி ஒரு ஆன்மீக சிந்தனையாளர்கள் வந்து மரியாதை செலுத்துவதற்காக அம்பேத்கர் சிலைக்கு சென்றால் அங்குவே அங்கு வந்து பிசிகாவினால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அதே போல திருமாவளவன் எந்த கோவிலுக்கு வந்தாலும் அவரை விரட்டி அடிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மனுதர்ம சாஸ்திரம், மனுதர்லாம் மனுங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சும்மா இல்லாத ஒரு மனுவை இன்னைக்கு மனுபடிதான் வந்து இன்னைக்கு மக்கள் வாழ்றாங்களா? இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டத்தின்படிதான் ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடிமகனும், நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இந்த இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா ஒண்ணு இல்லாத ஒரு மனு மனுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு புருடா விட்டுட்டு பிற மதத்தினுடைய வாடகை தலைவராக திருமாவளவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்னும் அதிகமாக மனு தர்மத்தை எதிர்க்க வேண்டும், இந்து தர்மத்தை எதிர்க்க வேண்டும். ஏன்னா இவர்களுடைய எதிர்ப்பில் இந்த இந்து தர்மம் வந்து பல பேரை பார்த்துருச்சு. ஈவேராவை பார்த்தாச்சு, அண்ணாதுரையை பார்த்தாச்சு, கருணாநிதியை பார்த்தாச்சு, ஸ்டாலினை பார்த்தாச்சு, இன்னைக்கு திருமாவளவனை பார்க்கிறோம். இவர் வந்து நேத்து ஒரு வீடியோல பேசியிருந்த வீடியோல இவர் சொல்றாரு, தமிழ் தேசியம் குறித்து நான் பேசிய கருத்துக்கள் தான் ஒட்டப்பட்டது அப்படின்னு. சரியப்பா, நீ தமிழ் தேசியம் பேசுற, தமிழ் தேசியம் பேசும்போது தனிநாடு ஒன்றுதான் தீர்வு இலக்குன்னு நீ எப்படி சொல்லலாம்? இவர் வந்து பேசின வார்த்தைக்கு உண்மையாகவே மத்திய அரசு இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், திருமாவளவன் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நாட்டை துண்டாடணும் பேசக்கூடிய திருமாவளவனை வெளியில சுத்த விட்டுட்டு ஒன்றுமே செய்யாத, ஒன்றுமே பேசாத பல சிந்தனையாளர்களை இந்த தமிழக அரசு கைது செய்திருக்கிறது. அதனால திருமாவளவனுக்கு வந்து நாவடக்கம் கொஞ்சம் தேவை. இந்த தேச யாருக்கும் இந்த மண்ணில் இடம் இருக்கக்கூடாது, துண்டாட நினைக்கின்ற ஒரு பிரிவினை நம்மளுடைய நிலைப்பாடு. திமுகவுல இப்போ நேத்து இன்னைக்குன்னு வந்தவங்க எல்லாம் எம்பி எம்எல்ஏ பதவியெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆனா நாங்க அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவரோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, திமுகவோட மூத்த தலைவர்கள்லாம் ஓரங்கட்டப்படுவதாக அவர் குறிப்பிடுவதாக தெரிய வருகிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவில் மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா? அதிமுகவில் இருந்து வந்தவர்கள்லாம் அமைச்சர்களாக்கப்பட்டதை அவர் வந்து மறைமுகமாக இதில் சொல்ல வருகிறாரா? அதாவதுங்க, இப்போ மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 15 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஸ்கிராப் பண்ணிடணும், அதாவது ரிஜெக்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து இந்த திமுகவில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது செயல்படாத சில மூத்த நிர்வாகிகளை எல்லாருமே, அதுவும் இல்லாமல் வந்து எங்கேயாவது மீடியாவில் போய் பேசிட்டு வாயை விட்டுட்டு தேவையில்லாமல் கட்சிக்கு வந்து ஒரு அவப்பேரை உண்டாக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ஓரங்கட்டிடணும். ரெண்டாவது, இவங்களால வந்து திமுக தலைமைக்கு நல்ல வருமானம் கிடைக்கல, அதனால வந்து அதிமுகலேருந்து வந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியால் இந்த அரசாங்கத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு புது புதிதாக வருபவர்கள் இந்த திமுக அரசுக்கு நல்ல வருவாயை ஈட்டி கொடுப்பதனால முந்தைய இருக்கக்கூடிய அந்த மூத்த நிர்வாகிகளுக்கு தொடர்ந்து வந்து திமுகவில் பொறுப்புகள் மறுக்கப்படுகிறது, அவர்களுடைய பேச்சு உரிமை மறுக்கப்படுகிறது. அதனால ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் வந்து அவர் அண்ணாமலை சொல்வது போல, அதாவது அறிவாளிய வாசலில் வந்து யாசகம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆர் எஸ் பாரதியுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஆர் எஸ் பாரதி வந்து ஒரு வடிவேலு திரை, இன்னைக்கு சினிமா திரையுலகில் வடிவேல் இல்லாத ஒரு இடத்த வந்து அரசியலில் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஆர் எஸ் பாரதி. அதனால அவருடைய பேச்சை நம்ம வந்து அண்ணன் சீமான் மாரி ஒரு காமெடியாக அதை கடந்து போயிடுவோம், அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். தொடர்ந்து வந்து திமுகவில் மூத்த நிர்வாகிகள் ஓரங்கட்டப்படுவது வாடிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. புதிதாக அந்த திமுக கட்சிக்கு வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, காரணம் வருவாய் ஈட்டி கொடுப்பதனால் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. வரக்கூடிய மக்களவை தேர்தல் 2024 கண்டிப்பா உறுதியா ஒரு 25 எம்பிக்களை நம்ம பெற்றிடுவோம் அப்படின்னு பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதற்கான சூழ்நிலை இங்கு ஏற்பட்டு விட்டதாக நீங்க பார்க்க முடிகிறதா? அதாவது பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 25 இடங்களில் உறுதியாக பாஜக வெற்றி பெறும் என்று அவர் பேசியிருக்கிறார். 25 இடங்களில் பாஜக வெற்றி பெறுமா அல்லது பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுமே தவிர பாஜக 25 இடங்களில் வெற்றி பெறுவது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இவர்கள் வந்து தமிழகத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தாலும் இன்னும் அதிவேகமாக வளர்ந்து வர வேண்டும்,
25 இடங்கள் என்பது ஒரு ஒரு இலக்கை நோக்கி தான் வந்து பயணிக்க வேண்டும். அதனால வந்து அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கு வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 25 இடங்களில் இந்த அதிமுக தலைமையிலான பாஜகவுடனான இந்த கூட்டணி 25 இடங்களில் வெற்றி பெற்றால் உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த தனிச்சு பாஜக 25 இடங்களில் வெற்றி என்பது சாத்தியமில்லை. அதற்கு பாஜக கடுமையாக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப திமுக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு, இங்க எந்த ஒரு குறைகளுமே இல்லை. இந்த சமயத்தில் அரசியல் பண்றதுக்கு எந்த ஒரு தவறும் நடக்காத காரணத்தினால இவங்க ஆன்மீகத்தை கையில் எடுத்து இவங்க குறை சொல்லி வருகிறார்கள்னு ஸ்டாலின், தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து முன்வைக்கிறார், குற்றச்சாட்டு வைக்கிறார். எதிர்கட்சிகள்லாம் வந்து அரசியல் சார்ந்து குற்றம் வைக்க முடியாததால் ஆன்மீகம் சார்ந்து குற்றம் வைக்கிறதாக ஒரு குற்றத்தை எதிர்கட்சிகள் மீது வைக்கிறார்கள். உங்களோட பார்வையில் அவர் பேசியது சரியா அல்லது தவறா? திமுக அரசின் மீது வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லை, அவர் மீது வந்து அந்த அரசின் மீது எந்த குற்றச்சாட்டும் வந்து மக்களால் சொல்ல முடியாது அப்படின்லாம் நம்ம வந்து எளிதாக சொல்லிவிட முடியாது. ஏன்னா இந்த பொங்கல் தொகுப்புல இருந்து தொடர்ந்து வந்து பல குற்றச்சாட்டுகள் இந்த அரசின் மீது இருக்கிறது. மகளிருக்கான 1000 ரூபாய் இன்னும் வழங்கவில்லை, மாணவர்களுக்கான கல்வி கடன் வந்து இன்னும் ரத்து செய்யப்படவில்லை, அப்புறம் அந்த நீட் தேர்வுக்கு எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ரகசியம் இன்னும் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஒருவேளை வந்து இது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்காவது தம்பி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து அது என்ன ரகசியம் கேட்டு சொல்லணும். இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகளை வந்து இந்த திமுக அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அதிலும் குறிப்பாக வந்து கூட்டுறவு வங்கிகளில் வந்து நகைகளை வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம், அதாவது கொண்டு போய் வச்சிருங்க. தேர்தல் பிரச்சாரத்துல உதயநிதி சொன்னாரு, நீங்க கொண்டு போய் வைங்க, நம்ம ஆட்சிக்கு வந்தவொடனே நகையெல்லாம் நம்ம வந்து தள்ளுபடி பண்ணிடுவோம், நம்ம திரும்ப எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பல ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அரசாங்கம் வந்து குற்றச்சாட்டு இல்லாத அரசாங்கம்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த மழை வெள்ள காலத்துல வந்து பெரும்பாலான பகுதிகளில் வந்து வெள்ளை நீர் தேங்கியது, மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கங்கே தோண்டப்பட்ட அந்த வடிகால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில இன்னும் வந்து முழுமையடையாத ஒரு சூழல் இருக்குது. தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்திருக்கிறது. நாள்தோறும் வந்து நம்ம செய்தித்தாள்களை வந்து பார்ப்போமானால் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் பலாத்காரம், இப்படி வந்து கட்ட பஞ்சாயத்து, இப்படி பல சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதனால வந்து குற்றச்சாட்டெல்லாம் வந்து இந்த அரசின் மீது சொல்லிக்கொண்டே போகலாம். மக்கள்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இவரை விட இதுக்கு முந்தைய இருந்த எடப்பாடி அரசாங்கமே பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்று மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து மக்களுக்கு விரோத அரசாங்கமாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாம ஆன்மீகத்தை வைத்துதான் வந்து திமுக அரசுக்கு வந்து குற்றம் சாட்ட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது. திமுக என்றாலே ஒரு இந்து விரோத அரசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமணங்களை நடக்கக்கூடிய மந்திரங்கள்ல வந்து அதை வந்து ஆபாச மந்திரங்கள் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்கிறாரு. அதனால வந்து ஆன்மீகத்தை வந்து நாங்கள் வந்து குறை சொல்லித்தான் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. திராவிடம் இந்த மண்ணில், அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் என்னைக்கு வீழ்த்தப்படுதோ அன்னைக்கு ஆன்மீகம் வந்து உண்மையிலே வந்து பொதுவெளியில் அதிகமாக பேசப்படும். இந்த மண் என்பது ஆன்மீக மண் தானே தவிர இது திராவிட மண் அல்ல. திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து ஒரு சார் மக்களுக்கு மட்டுமே நம்ம வந்து எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றோம், இந்த ஓட்டு போட்ட இந்துக்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்றதே கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து இந்த மக்கள் நம்ம மேல வந்து குறை சொல்றாங்களே அந்த ஒரு குறையே போதுமானது. இந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்துவிடவில்லை, செய்ய போவதும் இல்லை. வாக்களித்த மக்கள் எல்லாம் ஏமாளிகள் தான். நம்மை போன்றவர்கள்லாம் வந்து மக்களுக்கு ஏற்கனவே பல தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்குறோம். அதாவது இவங்க வந்து வாக்குறுதி கொடுப்பார்களே தவிர அதை மக்களுக்கு நிறைவேற்ற மாட்டாங்க. வந்து மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் ஏமாற்றம் தான் அடைகிறாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பால் விலை உயர்வு, அப்புறம் சொத்து வரி உயர்வு, இப்படி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய திமுக வெற்றி பெற முடிகிறது, ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பாஜக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை நிலவுவதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க?
அதாவது இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாயை வந்து உருவாக்குறாங்க. அதாவது மோடி இப்போ வந்து மோடியும் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு பயங்கரவாதி போல சித்தரிப்பது, அவர் வந்து தேசத்திற்கு எதிரானவர் போல அவர் வந்து இந்தியை கொண்டு வந்துருவாரு, சமஸ்கிருதத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி 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 இந்த பாஜக மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த திமுகவும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பிசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், வைகோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் விதைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் வந்து முறியடிச்சு அதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அப்படி நாங்க கிடையாது, நாங்களும் மக்களில் ஒருவர், எங்களுக்குள்ள வந்து இந்த ஜாதி மதம் மொழி இனம் இதை இவற்றையெல்லாம் கடந்து மக்களுக்காக களத்தில் போராட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா வந்து களப்பணி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதாவது இப்போ ஸ்டாலினுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி தான் இருப்பாரு, அவருக்கு அடுத்தது இன்பநீதி இருப்பாரு, இப்போ அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பையனோ இல்ல வேற யாரும் இருக்க போறதில்ல. ஆனா இந்த இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, அதாவது திமுக வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி. இந்த கார்பரேட் கம்பெனியை வந்து இவங்க தமிழ்நாட்டுல வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இவங்களுக்கு இன்னைக்கு போட்டியா இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜகங்கிற அரசியல் கட்சி. அதிமுக ஏற்கனவே வந்து அதுல அவங்க அந்த உட்கட்சி பூசல்ல வந்து அவங்க வந்து ரெண்டு பிரிவா மூணு பிரிவா இருக்கிறதுனால மக்கள் வந்து அதை அதிகமா வந்து கவனம் செலுத்த முடியல. இன்னைக்கு பல இளைஞர்களுடைய ஈர்ப்பை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஈர்த்திருக்கிறார். பல இடங்களில் அதிகமான வந்து கூட்டம் கூடுகிறது, கூட்டம் கூடுறதுனால அதெல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னு நம்மளால வந்து உறுதியா சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட வந்து இன்னைக்கு அண்ணாமலை அப்படிங்கிறவர் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்திருக்கிறார். இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து பாஜகவை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அதை விட இந்த அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறார். எல்லாவற்றைய எல்லா செய்திகளுமே எல்லா அதாவது எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த துறையில் எந்தெந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாலும் எல்லாவற்றையுமே ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டு வந்து மீடியாவில் வந்து அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுறாரு. ஸோ அதனால திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதாவது 2024 இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து அதிக இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைஞர்கள் பட்டாலும் படித்தவர்கள் இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுக அப்படிங்கிற ஒரு கார்பரேட் குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் பாஜகவில் இணைந்து செயல்பட்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திமுகவினுடைய இந்த பகல் கனவெல்லாம் இனிமே வந்து பலிக்காது. இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி என்பது தடுக்க முடியாத அசுர வளர்ச்சியாக இருந்துதான் வருகிறது. பாஜகவினர் தமிழக பாஜகவினர்லாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தமிழகத்தில் நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்னு ஆங்காங்கே மேடைகளில் எல்லா வலைதளங்களிலாம் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அதுபோல தமிழகத்தில் யார் எதிர்கட்சியாக செயல்படுகின்றனர், அதிமுகவா பாஜகவினரா? உங்களோட பார்வையில் யார் செயல்படுவதாக நீங்க நினைக்கிறீர்கள்? அதாவதுங்க சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் அவர்களுடைய எண்ணிக்கையில் அதிமுக தான் எதிர்கட்சி, அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே வேளையில் மக்களுடைய விரோத போக்கை செய்யக்கூடிய திமுகவை, மக்களுக்கு விரோதமாக ஆட்சி நடத்தக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை உடனுக்குடன் கண்டிப்பது, போராட்டம் நடத்துவது, உடனுக்குடன் எதிர்ப்பது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தான். ஏன்னா வந்து எந்த ஒரு திட்டத்தை வந்து மக்களுக்கு விரோதமாக இந்த திமுக அரசு கொண்டு வந்தாலும் முதல் அறிக்கை வர்றது யாருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை கிட்டத்தை தான். அதனால வந்து சட்டமன்றத்துல வந்து பாஜக இன்னைக்கு 4 எம்எல்ஏவாக இருக்கலாம், அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கலாம், அது வந்து சட்டமன்றத்தில். ஆனால் மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சியாக செயல்படுவது பாஜக தான். இதுல வந்து யாருக்கு எந்த சந்தேகம் இருக்க வேணா, ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து அதான் ரெண்டு பிரிவு மூணு பிரிவு இருக்கு. நான் முதலே சொன்னது போல அது வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு அதிமுக உருவாகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பலம், வலிமை, துணிச்சல் இது வந்து அண்ணாமலைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக பாஜக இருக்கிறது என்பது, இருந்து கொண்டு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.